ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி காலு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்காக ஒரு அஞ்சு வடை மிளகா நாலு முந்திரி இது இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு குரகுரே அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட ஒரு மூணுக்கு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இவை எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வாங்க மசாலாலாம் ஆட் பண்ணலாம் நான் வந்து கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கன் பீசஸை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் இது போல் கலந்து விட்டுக்கோங்க அப்பதான் தான் மசாலாஸ் எல்லாமே வந்து சிக்கனில் இறங்கும் அதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மிக்சியில் அரிசி வச்சுருக்க வட முந்திரி தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வேக வச்சிடலாம் இப்போ சிக்ஸ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது இந்த சமயத்தில் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் இது ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க பாருங்க ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ